என்ன ஊத்துக்கலாம்? என்ன நல்லா காயட்டும். என்ன காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காய பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 3 தக்காளி அரைச்சு ஊத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூனு.
மஞ்சள் வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன். காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன். இது வந்து கொடப்புளி. இது வந்து கரைக்க வேண்டியதில்லை, அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு இருக்கும். புளித்தன்மை வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்ச புளி தண்ணி எல்லாமே, மசாலா எல்லாமே. இப்போ வந்து 1.5 கிலோ மீன் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து 1.5 கிலோ சில்வர் மடவை மீன் சேர்த்துக்கலாம். மீன் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ சூப்பரான சில்வர் மடல மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.